உங்கள் ஃப்ரிட்ஜில் ரொம்ப ஸ்மெல் வருதா? எதனால் வருது? அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எதனால் வருது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப அதிகமான பொருட்களை ஸ்டோர் பண்ணி வச்சா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்மெல் வரும். அதே மாதிரி ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பனாகவே வச்சுருந்தா ஸ்மெல் வரும். பழைய கறி, பழைய மீன் இதெல்லாம் வச்சா கண்டிப்பாக வந்து ஸ்மெல் வரும். அதே மாதிரி எக்ஸ்பயர் ஆன ஃபுட்டு இல்லைனா வந்து ஸ்பாயில் ஆன ஃபுட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஸ்மெல் வரும். இப்போ வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் லிஸ்ட் பண்ண போகிற பொருட்களை ஒரு கண்டெய்னரில் நீங்கள் போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பனாகவே ஃப்ரிட்ஜில் ஏதோ ஒரு ரேக்கில் வச்சுட்டிங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற ஸ்மெல்லை அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்ல நறுமணத்தை வெளியே கொடுக்கும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா ஆக்டிவேட்டட் சார்கோல், அதுக்கப்புறமா இல்லை ஆரஞ்சு இல்லைனா லெமனை வந்து பாதியாக கட் பண்ணி அதை அப்படியே ஓப்பனாக வச்சுட்டிங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற ஸ்மெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்ல ஸ்மெல்லை வெளியே கொடுக்கும். அதே மாதிரி ஆரஞ்சோட தோல், அதுக்கப்புறமா நல்லா ட்ரையாக இருக்கிற காஃபி பவுடர், ஒயிட் வினிகரை ஒரு சின்ன பவுலில் ஃபுல்லாக ஊற்றி அதையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஸ்மெல்லெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்ல நறுமணத்தை வெளியே கொடுக்கும். ரெகுலராக வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரை நீங்கள் க்ளீன் பண்ணியே ஆகணும். அப்பப்போ எக்ஸ்பைர் ஆன ஃபுட்டையோ இல்லைனா வந்து கெட்டு போகிற பொருட்களையோ அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணிங்கனாலே இந்த பிரச்சனைலாம் வராமல் இருக்கும்.